இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ஆலிம்களிடம் ஆலிம்களிடம் அகீதா குறித்த வெளிப்பாடு. எதிரணியில் பேசுபவர் குறைந்திருக்கிறது என்று பேசினார். அவர் துவங்கும்போது எப்படி துவங்கினார்? ஆலிம்களிடம் அகீதா குறித்த விழிப்புணர்வு மிகுந்துதான் இருக்கிறது சொன்னாரா இல்லையா? தலைப்பு என்ன என்பதற்கு எதிரணி தலைவரே தீர்ப்பு சொல்லிட்டாரு. ஆலிம்களிடம் அகீதா குறித்த விழிப்புணர்வு மிகுந்துதான் இருக்கிறது என்று சொன்னது நான் பேச வந்தேன். எதிரணி தலைவர் அதை முடிச்சு விட்டு போயிருக்கிறாரு. மீண்டும் இதுக்கு எதிராக ஏன் அவர் கேட்கணும்? அவர் சொன்ன வார்த்தை என்ன கேட்டால் மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு சேர்க்கிறாங்களா? ரெண்டாவது தலைப்பு வந்து ஆலிம்களிடம் அகீதா குறித்த விழிப்புணர்வு மிகுந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, அதான தலைப்பு. சரி, அந்த தலைப்புக்கு அவரே தீர்ப்பு சொல்லிட்டாரா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இந்த மக்களிடத்தில் வந்து விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் நான் சொல்கிறேன், நான் வந்து ஏதோ பழைய காலத்து ஆலிம்களுடைய அகீதாவை பேசிட்டு போகலை. நான் ஒவ்வொரு ஆலிம்கள்ட்டையும் கேட்டேன், உங்களுடைய அகீதா என்ன, உங்களுடைய அகீதா என்ன, அல்லாஹை பற்றி உங்களுடைய அகீதா என்ன, அல்லாஹுவின் தூதரை பற்றி உங்களுடைய அகீதா என்ன, முஅத்தசிலாக்கள் ஹாரிஜியாக்கள் ஒவ்வொரு கூட்டத்தாருடைய கொள்கையும் சொல்லி சொல்லி இந்த விஷயத்தில் உங்களுடைய அகீதா என்ன, நீங்கள் எப்படி தெளிவில் இருக்கிறீர்கள் கேட்டமே இல்லையா? ஏதோ 1000 வருடத்திற்கு முன்னாடி உள்ள ஆலிம்களுடைய அகீதாவை மட்டுமே பேசிவிட்டு உங்களுக்கெல்லாம் அதற்கு சம்பந்தம் இல்லாத கூட நான் பேசிட்டு போகலை. ரெண்டாவது, இன்னைக்கு உள்ள சுனஜமாத பொதுமக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொதுமக்களுடைய அகீதா என்ன அல்லாஹ் குறித்து? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்றாங்களா யாராவது சொல்றாங்களா? அப்போ ஆலிம்களுடைய விழிப்புணர்வு இல்லாம இந்த மக்கள்கிட்ட எப்படி இந்த அகீதாவே சேரும் சொல்லுங்க? அதாவது மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்ல வரீங்க. எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து தான் போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது யமன் நாட்டிற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒத்த சஹாபி அனுப்புகிறார்கள். அனுப்பி அந்த நாடு முழுவதும் கொள்கையையும் சட்டத்தையும் பரப்பளிக்கிறார்களா இல்லையா? சரி, எல்லாரும் போகாவிட்டாலும் கூட அந்தந்த பகுதியில் உள்ள ஆலிம்களின் மூலமாக இன்று உலகம் முழுவதும் பரவித்தான் இருக்கிறது. ஒரு விஷயம், இன்று மக்கள் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க, அதாவது கொள்கை சாராத அமல் சார்ந்தத, கொள்கை சாராத அமல் சார்ந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கஷ்டமான நேரத்தில் மட்டும் அல்லாஹ் குடிச்சுக்கிறாங்க, மற்ற நேரத்தில் அல்லாஹ்ட முறையிடுறது இல்லை அப்படின்ட்டு. துஆ என்பது அது அமல் சார்ந்தது. நம்பிக்கை, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வை நினையுங்கள் என்று அமல் சார்ந்த விஷயத்தை போதித்தாலும் மறுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி போதிக்க தான் செஞ்சாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, நாம் பேச பேச்சு அகீதா சார்ந்தது. அகீதா என்றால் கொள்கை சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, அது அமல் சார்ந்தது அல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபா, இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே சொற்பமான நபர்கள் தான் வந்தது, மீண்டும் அந்த மாதிரி தான் வரும். நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த இஸ்லாத்தில் தெளிவுபெற்றவர்கள் தெளிவுபெற்றவர்கள் தான் இருப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி காலகட்ட மக்களில் உரபாக்களுக்கு நல்வாழ்க்கை உண்டாகட்டும், உரபாக்களுக்கு நல்வாழ்க்கை உண்டாகட்டும். உரபாக்கள் என்றால் யார் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் வேறு யாரும் அல்ல, இஸ்லிஹூனமா அஃப்சதன் நாசு மின் பஅதி மின் சுன்னத்தி, எனக்கு பின்பு என் சுன்னத்தான நடைமுறையை என் சரியத்தை யார் ஃபசாதாக்குவார்களோ அந்த நேரத்தில் அதை சரி செய்வார்கள். நாங்கள் இன்னைக்கும் சரி செய்யப்பட்டு மக்களிடத்தில் அகீதாவை விழிப்புணர்வோடு கொண்டு செல்லப்படுகிறதா இல்லையா? அதான் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொன்னா, மனித உருவம் இருக்கிறது, உடனே தகர்த்திருந்து அவனையும் 6 மாச காலத்திற்கு ஓட விட்டமா இல்லையா? இந்த உலமாக்கள் ஓட விட்டார்களா இல்லையா? அப்ப அகீதா சார்ந்த விஷயத்துல விழிப்புணர்வு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சிதைப்பவர்கள் வருகிற பொழுது அதை சரி செய்யக்கூடிய ஆலிம்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சாட்டா முடிச்சுட்டு போயிடுறேன், என்னன்னா அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை. எதிரணி பேசினாரு, மலக்குமார்களை பற்றி நம்மகிட்ட என்ன நம்பிக்கை இல்லை? மலக்குமார்கள் தூய்மையானது நம்புறமா இல்லையா? எல்லாரும் நம்ப தானே செய்கிறோம். மலக்குமார்கள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டால் மாத்திரமல்ல, மலக்குமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் நம்புகிறோம். டிஎன்டிஜே வந்து இடையில என்ன சொல்லிச்சு, ஒரு கருத்து சொல்லிச்சுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் வந்து படைக்க போறேன்னு சொல்லும் போது மலக்குமார்கள் வந்து என்ன சொல்றாங்க, மனித இனத்தை நீ படைக்க இருக்கிறாயா, நாங்கள் உன்னை துதிக்கிறோமே, தஸ்பீஹ் செய்கிறோமே, தக்தீஸ் செய்கிறோமே என்று கேள்வி எழுப்பினார்களே, அந்த கேள்விக்கு இன்னைக்கு டிஎன்டிஜி என்ன சொல்லிச்சு தெரியுமா? மலக்குமார்கள் அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். ஏன் கேட்டார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் சைத்தான் கூட இருந்தான், தூண்டி விட்டான், அதனால மலக்குமார்கள் கேட்டாங்க, கெடுத்தான் மக்களை.
அப்படி கேட்கின்ற பொழுது நம்ம சுன்ன ஜமாத் ஆலிம்கள் வந்து மலக்குமார்களை பத்தி உண்டான தெளிவான அக்கீதாவை மீண்டும் மீண்டும் போதித்து நம் மக்கள் அவாம்களுடைய உள்ளத்திலும் கூட அந்த அக்கீதாவை இன்னும் பலப்படுத்தினார்களா இல்லையா? இன்றும் அவாம்களுடைய உள்ளத்திலும் கூட மலக்குமார்கள் என்றால் அவர்கள் தூய்மையானவர்கள் தான் என்கிற கருத்தில் தான் இருக்கிறார்கள். அடுத்த வேதத்தை பத்தி ஈமான் கொள்றது, அக்கீதா பத்தி பேசுறாங்க, வேதத்தை பத்தி ஈமான் கொள்வது, வேதத்தை பத்தி என்ன அதுல இருந்து ஈமான் இல்லையா? அதுல அக்கீதா குறைஞ்சிருக்குதான். எப்படி குறைஞ்சிருக்குதான்? மக்தபுக்கு புள்ள வரமாட்டாங்களாம். குரான் ஓதுதல் என்பது அக்கீதாவா? குரானை நம்புதல் என்பது அக்கீதாவா? எதுங்க அக்கீதா? குரானை ஓதுதல் என்பது வேறு, குரானை நம்புதல் என்பது வேறு. இந்த குரானை நாம் எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹினுடைய வேதம், இது பிழைகளுக்கு அப்பாற்பட்டது, இது மூஜிசா என்று நாம் நம்ப வேண்டும். அப்படிதானே நம்பணும். ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க, ஒரு கூட்டம் இருந்துச்சு, சாட்டை முடிச்சிடறேன். அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, நலுமுல் குரான் லைஸ பி மூஜிசின், குரான் இருக்குதுலாங்க அது மூஜிசா கிடையாது, அந்த செய்திகளை நம்மாலும் உருவாக்க முடியும், அல்லாஹ் வந்து கவனத்தை திருப்பி வைத்திருக்கிறான், இந்த மக்களுடைய கவனத்தை திருப்பி வைத்திருக்கிறான், அந்த கவனத்தை அல்லாஹ் சரி செய்து விட்டால் இந்த மக்களாலும் லஅம்கனஹும் அல் இத்தியான் பி மிஸ்லிஹி, குரான மாதிரி ஒரு குரானை கொண்டு வர முடியும், பல் பல் பி அஃசஹ மின்ஹு, இதைவிடவும் மிக தெளிவான மூஜிசாவான இலக்கிய நயத்தோடு குரானை கொண்டு வர முடியும் என்று நிலாமியா கூட்டம் சொல்லுச்சு. நிலாமியா மூஜிசா கூட்டம் குரானை விடவும் ஒரு சவாலை, அந்த குரானுடைய சவாலை எதிர்த்து கொண்டு வர முடியும் சொல்ற அந்த கூட்டம் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அவாம்கள்ட்ட கேளுங்க, குரான மாதிரி ஒரு குரானை கொண்டு வர முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க, குரான மாதிரி ஒரு குரானை கொண்டு வர முடியுமா? முடியாது. குரான் பிழை இருக்குதா? பிழை இல்லை. பிழை என்று ஒரு கூட்டம் சொல்லுது, பிழை இருக்கின்ற ஒரு கூட்டம் சொல்கிற பொழுது சுன்னத்து வல் ஜமாத் மாத்திரம் அது பிழைக்கு அப்பாற்பட்டது என்று இன்னும் சொல்வது மட்டுமல்ல, குர்ஆனுடைய சவாலை உலகத்தில் யாரும் எதிர்கொள்ள முடியாது என்று அவாம்களிடத்தில் கூட அவ்வளவு தெளிவான அக்கீதாவை கொண்டு சேர்க்கும் போது ஒரு ஆலிமனத்தில் எப்படிங்க தெளிவான அக்கீதா விழிப்புணர்வு இருக்காது என்று சொல்ல முடியும்? தலாக்கு பத்தி, தலாக்கு என்பது வந்து முதல்ல வந்து அக்கீதா பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஃபரஈயான சட்டத்தை பத்தி பேசல, ஃபரஈயான சட்டத்தை பற்றி பேசலை. நீ ஃபரஈயான சட்டத்தை பற்றி பேசுனதை வச்சே நம்ம பேசுவோம். இன்றைக்கும் நம்ம சுன்ன ஜமாத் மக்கள்கிட்ட வந்து தலாக்குன்னு சொன்னால் முத்தலாக்கு விட்டால் மூணு தலாக்கு நடக்கும்னு தெரியுதா இல்லையா? சுன்ன ஜமாத் மக்கள்கிட்ட இது ஃபரஈயான பிரச்சனை, இருந்தாலும் அக்கீதாவுக்கு சம்மந்தம் இல்லாது தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், முத்தலாக்கு விட்டால் நடக்கும் என்று சுன்ன ஜமாத் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? அதனால தானே சட்டம் கேட்டு வந்து நிற்கிறாங்க, முடிச்சு ஐயோ விட்டுடமே விட்டுடமே கவலைப்படுறாங்க. நான் நூலு கேட்குறேங்க, தலாக் என்பது என்ன சொல்லுங்க, அது என்ன மொழி, என்ன மொழி? அரபு மொழிங்க. ஒரு அவாமிடத்தில் தலாக்குன்னு சொன்னால் என்னென்னு தெரியுது, சொல்லதுக்கு பயப்படுறான் பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறாங்க உலமாக்கள், தலாக் என்று சொல்வதற்கே பயப்படுறாங்க மக்கள். அப்படி மக்கள் அந்த தலாக் என்ற அரபி சொல்லுக்கு என்ன அர்த்தம், அதை சொல்றது எவ்வளோ பெரிய கடினமான வார்த்தை, அதை சொன்னால் நம்ம என்ன வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது அனைத்தையும் தெரிந்தது மட்டும் அல்லாமல் மிக முக்கியமான சட்டம் முத்தலாக் விட்டால் நடக்குமா நடக்காதான்னு சர்ச்சைக்குரிய விஷயம். அந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை ஆதாரம் தெரியுதா இல்லையா? விஷயத்தை விட்டுருங்க, சட்டம் தெரியுதா இல்லையா? தெளிவாக மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு அதை போதிச்சது மக்களே தெரியுறாங்கன்னா மக்களுக்கு போதிச்ச ஆளுங்களுக்கு தெரியாமல் இருக்குமாங்க. மக்கள் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த நான் அதையும் சொல்லிடுறேன், அதாவது ரசூல்மார்கள் வந்து ரசூல்மார்களை பற்றி ஈமான் சரியாக இல்லை, ரசூல்மார்களை பற்றி ஈமான் சரியாக இல்லை, ஏன்னா மீலாது விழா கொண்டாட மாட்டேங்காங்க. மீலாது விழா நம்ம அக்கீதா திரும்ப திரும்ப சொல்கிறோம், அக்கீதாவை பேசுகிறோம், மீலாது விழா கொண்டாடாமல் இருக்கிறாங்க என்பதை தனியாக வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அக்கீதா குறண்டு பேசக்கூடாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி இன்னைக்கு நான் 72 கூட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த 72 கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமாங்க, நபிமார்களிடத்தில் ஷிர்கு குஃபுர் நடக்கும்னு சொல்லுதுங்க. நபிமார்களிடத்தில் ஷிர்கு குஃபுர் நடக்கும்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் பெரும்பாவம் நடக்குதுன்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் சிறுபாவம் கூட வேண்டுமனே நடக்கும்னு சொல்லுது. இந்த ஏதாவது கொள்கையில் நம்ம இருக்கிறோமா சொல்லுங்களேங்க, இந்த ஏதாவது கொள்கையில் நம்ம இருக்கிறோமா? யாருமே இல்லை, யாருமே இல்லை. இன்னும் பொதுமக்கள் கூட நபிமார்கள் என்றால் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்ற கொள்கையில தெளிவா இருக்கிறாங்க. அக்கீதாவை சரியான முறையில் தான் ஆளுமை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அதாவது குரானை பத்தி பேசிட்டு வரும்போது எதிரணியில் ரெண்டு பேரும் பேசினாங்க, மூர்த்ததா போயிடுறாங்க. ஹாஃபில் கூட மூர்த்ததா போயிட்டாரு, ஹாஃபில் கூட மூர்த்ததா போயிட்டாரு. அதாவது ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தை பற்றி பிடிக்கிறாரு, பற்றி பிடிக்காம போறாரு, விரண்டு போயிட்டார் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை விட்டு போட்டு போயிட்டார் என்பதற்காக வேண்டி விழிப்புணர்வு சரியாக கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பெருமான சலாசம் காலகட்டத்தில் வகி எழுதினவரையும் முர்த்ததா போனார்லாங்க. நீங்கள் ஹாஃபில் ஆனவரை சொல்றீங்க, குரானுக்கு பெருமான சல்லல்லாஹு வகி எழுதிய ஒருவர் இருந்தார், புகாரில் வருதா இல்லையா? எக்துபுன் நபிய சல்ல எக்துபுலின் நபி சல்லா அலி செல்லம், நபிக்கு வகி எழுதுவார். ஃபாத நசரானியா, அவர் நசரானியாக மாறிட்டாரே. பெருமான சலாசம் பத்துவா செஞ்சாங்க, பூமி கூட ஏற்றுக்கக்கூடாதுண்டு, அவர் அடக்கினாங்க பூமியை துப்பிட்டு எரிஞ்சிட்டு, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஈமான் என்பது ஒருவர் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாத வெளியே போகணும், அல்லாஹ்வுடைய நசீபுங்க அது.
நான் அதை தாண்டி ஒருவர் வந்து முருதத்தா போயிட்டா என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த ஆளுங்கள் இடத்துல அக்கீதா வெளிப்படுவது கம்மி என்று சொல்லிடக்கூடாது. ஒரு மனிதர் அக்கீதா விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனதுக்காண்டி ஒட்டுமொத்த எல்லா மக்களும் இஸ்லா அக்கீதா தெளிவு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஒரே ஒரு மனிதர் வந்து ஜும்மால ஒரு ஆளும் ஜும்மால வந்து நாலு ஹலீஃபாவை விருட்டாமற்காக வேண்டி ஒட்டுமொத்த ஆளுங்களும் விருட்டாங்கன்னு குறை வைக்க முடியுமா? ஒரு ஆளும் விருட்டான்னு சொன்னதுக்காக வேண்டி எல்லா ஆளும்களும் உங்களுடைய ஜும்மால நீங்க ஹலீஃபாக்களை விருட்டீங்களா? எத்தனை ஆளுங்கள் வந்திருக்கீங்க? ஒரு ஒரு தலைவர் சொல்றாரு இந்த கூட்டம் கம்மி அதனால விழிப்புணர்வு இல்லை. அவர் சொல்றாரு கூட்டம் நிறைய வந்திருக்கீங்க, இதுல இருந்து என்ன தெரியுது? விழிப்புணர்வு இல்லை, நிறைய தெரியணும்னு வந்திருக்கீங்க. முன்னுக்கு பின் முறை பாருங்க, தலைவர் சொல்றாரு நிறைய பேர் வரல அதனால விழிப்புணர்வு கம்மிங்கிறாரு. அவர் கூட உள்ளவர் சொல்றாரு பாத்தீங்களா நிறைய பேர் வந்திருக்கீங்க, இதுல இருந்து என்ன தெரிகிறது? விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இல்லை, அது தெரியறதுக்காண்டி வந்திருக்கீங்க. அகீதா சம்பந்தமான ஞானம் இல்லை, அது தெரியறதுக்காண்டி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு முன்னுக்கு பின் முரண். நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், கடைசியா முடிச்சுட்டேன். எல்லா நான் கேட்ட அத்தனை கேள்வி அகீதா குறித்த கேள்வி, நீங்க எந்த கொள்கையில் இருக்கீங்கன்னு ஓப்பனா சொல்லிருங்க. எந்த நான் கேட்ட அத்தனை கேள்வி கேட்டேன், அல்லாஹ் பத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி, நபிமார்களை பத்தி, வேதத்தை பத்தி, மலக்குமார்களை பத்தி, இதெல்லாம் எந்த கொள்கையில் இருக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க மாற்று கொள்கையில் இருக்கீங்களா அல்லது சுனிஜ மாற்று கொள்கையில் இருக்கீங்களா? முடிஞ்சு போச்சு, தெளிவா சொல்றாங்க ஆளுங்கள். அப்போ வந்தவங்க இவங்களே ஆதாரமாக காட்டக்கூடாது. நீங்கள் வந்திருக்கீங்களான்னா பார்த்தீங்களா விழிப்புணர்வு இல்லை, நீங்கள் வரல பார்த்தீங்களான்னா ஆனால் விழிப்புணர்வு இல்லை, இவங்களை வச்சு பேச முடியாது. ஆமாம், அதனால் வந்து என்ன பேசுன்னா நிறைய பேசலாம், ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நம் முன்னோர்கள், நமது ஆலிம்கள், நமது உஸ்தாதுமார்கள், நம் வாழும் காலகட்டத்தில் வந்த மூத்த உஸ்தாதுமார்கள், நாம் எல்லோருமே அவர்களுடைய தெளிவான விழிப்புணர்வின் காரணத்தினால் நாம் தெளிவான விழிப்புணர்வில் இருக்கிறோம். நாமும் அந்த விழிப்புணர்வை மற்ற மக்களிடத்திலும் பரப்பி கொண்டு தான் இருக்கிறோம், மற்றும் பொதுமக்களிடத்திலும் கூட அந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தி தான் இருக்கிறோம். எனவே ஆலிம்களிடத்திலும் அகீதா விழிப்புணர்வு தலைப்பு சொல்லிடுறேன் கூடிதான் இருக்குது, மக்கள்கிட்டையும் அவங்க விழிப்புணர்வை அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்பதை சொல்லி வாய்ப்பளித்த வைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.